குறிப்பாக இந்த வருமான வரித்துறை சோதனையை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் கூட முழு விவரங்களை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த செய்திகளை வெளியிட்டால் சற்று சரியாக இருக்கும். ஏன்னா ஆர்வப்போலர்கள் அல்லது போட்டியினுடைய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டிகளில் செவிவழி செய்திகளை செய்தியாக வெளியிடுகின்ற பொழுது அதுதான் உண்மை என்று பொதுமக்கள் நம்பக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. எனவே உண்மை நிலை என்ன, எத்தனை இடங்களில் நடைபெறுகிறது, அவர்கள் யார், குறிப்பாக இதில் இந்த வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிற இடங்கள் வந்து அதில் தொழில் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா நிறையா தொழில் நிறுவனங்கள் வந்து இப்போ நான் வந்து பள்ளி கல்வி முடிப்பதற்கு முன்பாகவே தொடங்கப்பட்ட தொழில் நிறுவனங்கள், இப்போ நான் வந்து பள்ளிக்கூடம் முடிக்கிறதுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட தொழில் நிறுவனங்கள், இப்போ அந்த தொழில் நிறுவனங்களில் வந்து அனைவருமே கிட்டத்தட்ட வந்து முழுவதுமாக வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள், தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கின்றவர்கள், அப்படிப்பட்ட நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நான் நேற்றே தெளிவாக சொன்னேன், ஏதேனும் வரி ஏய்ப்பு என்று வருமான வரித்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் அதற்கு மேல் நடவடிக்கையாக அந்த வரியை செலுத்துவதற்கு அவர்கள் தயாராக தான் இருப்பாங்க. எந்த வகையிலும் வந்து என்ன ஆடிட்டு கொடுத்தாங்களோ அந்த வரியை செலுத்தியிருப்பாங்க. கூடுதலாக செலுத்த வேண்டியது எனும் கணக்கில் கண்டுபிடிக்கப்பட்டால் அதையும் அது செய்வதற்கு அவர் தயாராக இருப்பார் என்று சொல்லியிருந்தேன். எனவே இந்த சோதனையை பொறுத்தவரை, குறிப்பாக இந்த வருமான வரித்துறை சோதனையை பொறுத்தவரை, ஒருபோதும் அதை கண்டு ஒரு பெரிய கரூரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது இதே ஜவஹர் பஜாரில் தான் நான் ஓட்டு கேட்டிருக்கும்போது சோதனை நடைபெற்றது. அந்த சோதனைக்கு பிறகு என்ன முடிவுகள் வரப்பட்டது, தேர்தல் காலங்களில் சில நேரங்களில் இது போன்ற நிகழ்வுகளை முன்னெடுக்கின்றார்கள். குறிப்பாக வரக்கூடிய காலங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு இது போன்ற சூழல்களை முன்னெடுத்திருப்பதாக சில கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இருந்தபோதும் கூட இந்த சோதனை முழுவதுமாக நிறைவு பெற்ற பிறகு இவங்க எப்படி இருந்தாலும் வந்து இன்னும் இரண்டு ஒரு நாட்களாக முழுவதுமாக அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாரும், இரண்டு ஒரு நாட்கள் முழுவதுமாக முடிவு பெற்ற பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வருமான வரித்துறை சோதனையை பொறுத்தவரை யாரும் வரி கட்டாமல் வரி ஏய்ப்பினால் இந்த சோதனை அல்ல, ஏற்கனவே வரியை செலுத்தி கொண்டிருப்பவர்கள் இருந்தாலும் கூட இந்த சோதனையை அவர்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். தொடர்ந்து சீல் வச்சுக்கிட்டே இருக்காங்க, சீல்னா இப்போ நைட்டு முடிக்கிறாங்க, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும், பார்க்க வேண்டியது பாக்கி இருக்கும், அதுக்காக இரவு சீல் வச்சுட்டு திரும்ப காலையில் வந்து அந்த சீலை ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப பார்க்குறாங்க. அதனால் வேற ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சேன், எதிர்கட்சி தலைவர் அவரெல்லாம் எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறதுக்கே தகுதி இல்லாதவர், இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, யாராவது கேட்பீங்க நீங்களும் நினச்சினால, அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பில் சோதனை என்பது எங்களுக்கு தகவல் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு காலையில் 5 மணிக்கோ 5:30 மணிக்கோ ஒரு வீட்டில் நீங்கள் தூங்குகிற வீட்டில் போய் கதவை தட்டி எந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலாம், அதுக்குள்ளே பொறுத்து கொள்ள முடியாமல் காம்பவுண்டு ஏறி குதிச்சு உள்ளே போகும்போது யாருக்கும் ஒரு பதட்டம் வரும். உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுருக்கேன், நான் வருமான வரித்துறை அதிகாரின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்பேன். இப்போ என்ன கேட்டிருப்பீங்க, கூட போலீஸ் வந்திருக்குமே அல்லது வந்து ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு துறையில் சம்மந்தப்பட்டிருக்கிற சிஆர்பிஎஃப்பாக இருக்கலாம் அல்லது சிஎஸ்எஃப்பாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் கூட வந்திருப்பாங்களே, யாரும் இல்லையே உண்மையாலுமே வருமான வரித்துறையை சார்ந்தவர்களாக என்று ஐயப்பாடு உங்களுக்கு வரும். அந்த அடிப்படையில் தான் வந்து உங்களுடைய அடையாள அட்டையை காட்டுங்கள், ஏன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி போலிகள் வந்திருக்குல்ல, உங்களுடைய அடையாள அட்டையை காட்டுங்கள் கேட்குறாங்க. 2 பைகளை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது வந்து எங்கள் நிர்வாகிகள் என்ன கேட்குறாங்க, பைகளை எங்ககிட்ட காட்டுங்க, ஏன்னா நீங்கள் சோதனைக்கு உள்ளே போகிறீங்க, போகும்போதே இரண்டு பைகள் ஏதோ நிரப்பப்பட்ட பொருள் உள்ளே இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ கேட்கும்போது அதுக்கான விளக்கங்களை சொல்லணுமா இல்லைங்களா, கூட யாரும் போலீஸ் இல்லை, கூட வந்து சிஆர்பிஎஃப் இல்லை சிஎஸ்எஃப் யாருமே இல்லை, இல்லாதப்போ அவங்க கேள்விகளை கேட்கிற போது அதை சொல்லு முறையாக சொல்லியிருக்க வேண்டும். ஏதோ அங்கே வந்து விரும்பத்தகாத அசம்பாதங்கள் நடந்து விட்டது, இருந்தாலும் கூட நான் நேற்று தெளிவாக சொன்னேன், எந்த விதமான அசம்பாதம் இல்லாத அளவிற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி இந்த சோதனை நிறைவேறுவதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த முழு ஒத்துழைப்பை வழங்கி சோதனை நிறைவேறும். அண்ணா ஒரு இடத்துல தான் அந்த சம்பவம் சொல்கிறீங்க, ஏறி மிக்க போனாங்க, அதனால் அந்த அதிகாரியும் தெரியாமல் நடந்துக்கிட்டாங்க. ஆனால் அதே ஒரு பெண் அதிகாரி இருக்காங்க, உங்களுடைய ஒரு மக்கள் பிரதிநிதியாக மேயரே இப்போ அவங்களை தடுத்து நிப்பாட்டுறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே போகலை. அதாவது எப்படி பார்க்குறேன், நான் வந்து எல்லா இடங்களுக்கும் இதுதான் சொல்கிறேன், எந்த இடங்களில் கூட போலீஸ் போனாங்க
எந்த இடங்களில் கூட போலீஸ் இருந்தாங்க, சிஆர்பிஎஃப் போலீஸ் இருந்தாங்க, சிஎஸ்எஃப் இருந்தாங்க, அவங்க வருமான வரித்துறைங்கிறது யாருக்கு தெரியும்? ஒரு ஐடி கார்டையாவது காட்டலாம்ல, நான் வருமான வரித்துறை அதிகாரியும் ஐடி கார்டையாவது காட்டலாம்ல. இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் ஐடி கார்டு வச்சுருக்கீங்க, எனக்கு எம்எல்ஏ ஐடி கார்டு இருக்குது, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கும்ல. அப்போ அந்த ஐடி கார்டை காட்டியிருந்தால் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடக்க தேவையில்லை. அதனால் யாரும் பணி செய்ய விடாமல் தடுக்கவில்லை. வந்தவர்கள் உண்மையான வருமான வரித்துறை அதிகாரிகளா என்பதை ஆய்வு செய்வது ஒவ்வொருடைய கடமை. நீங்கள் வீட்டில் பெல் அடித்த வில்லை விட்டுருவீங்களா? உங்கள் உங்கள் வீட்டில் யாராவது வந்து இப்படி பெல் அடிக்கிறாங்க, நான் ஐடி ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க, வில்லை விட்டுருவீங்களான்னு கேட்குறாங்க. சந்தேகம் கேட்பீங்கல்ல, உங்களோட ஐடி கார்டை கொடுங்க சார், யாரும் போலீஸ்லாம் யாருமே இல்லையே, செய்ய பாதுகாப்புக்கு யாரும் வரலையே, உண்மையான நீங்கள் அதிகாரியானு அந்த சந்தேகம் கேட்பீங்க. அந்த சந்தேகங்கள் தான் எங்களுடைய நிர்வாகிகள் மக்கள் பிரதிகள் கேட்டாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தொடர்ந்து உங்களுடைய சகோதரர் வந்து சொத்துக்கள் அதிகமாக சம்பாதிச்சது காரணமாகவே தான் வருமான வரித்துறை சோதனை என்பது ஈடுபட்டிருக்குதுன்ட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து குற்றம் சாட்டினார். ரோட்டு பக்கம் வரவரா? எந்த பக்கம் வரவர்? அந்த ரோட்டோரம் அப்படியா? அவர் தானே கேட்டாருன்னு சொல்கிறீங்க. நான் நேற்று கேட்டத இதே வந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் வந்து அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்தார்கள் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வு செய்த பொழுது, சோதனை செய்த பொழுது அவர்கள் என்ன கருத்துக்களை சொன்னாங்க? என்ன கருத்துக்கள் சொன்னாங்கண்ணே? இப்போ நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன் சொல்கிறேன் நான். ஏன் அப்போ அவங்களால அதை சொல்ல முடியல? அப்போ வந்து அவங்க வந்து சாமியான பந்தை போட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து சேர் போட்டு உட்கார வச்சு அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் செய்யலை, செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் நீங்கள் ஜெயக்குமார்லாம் வந்துங்க, ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இந்த டிவியில் நிறையா டிவி இருக்கமில்லங்க, அதில் அந்த காமெடி சேனல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு நபரை பற்றி இப்போ கேட்டுட்ருக்கீங்க. மக்கள்கிட்ட வந்து பல ஆண்டுகளாக அமைச்சராக இருந்தவர் சொந்த தொகுதியில் ஜெயிக்க முடியல, அவரை பற்றி ஒரு கேள்வி இங்கே கேட்குறீங்க. சோதனை முடியட்டும், நான் சொல்கிறேன். பொதுவாக வரக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் அதை கேட்ட எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு நீங்கள் அந்த கருத்துக்களை கேட்குறீங்க. அது இந்த சோதனை நான் இப்போ புதுசாக பார்க்கல, இப்போ தான் சொல்கிறேன் போயிட்டேன். போன எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இது மாதிரி வந்து இன்னும் பல சோதனைகள் வந்தாலும் கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை எங்களுடைய கழகத் தலைவர் மன்னூர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மன்னூர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்காங்க. ஏன்னா கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக, கோவை மாவட்டத்தை அந்த அளவிற்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னெடுத்து நாங்கள் பூத்துக்கட்டி அமைக்கக்கூடிய பணிகள், புதிய உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எனவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த சோதனை மட்டுமல்ல, இன்னும் 100 சோதனை 1000 சோதனைகள் தமிழ்நாட்டில் வருமான வரித்துறை சோதனையாக இருந்தாலும், அதற்கு மேற்பட்ட சோதனைகளாக இருந்தாலும், எத்தனை சோதனைகள் நடத்தினாலும் தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 வெல்லக்கூடியது எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான். சில நேரங்களில் வந்து சோதனைகளுக்கு பிறகு அடுத்தடுத்து சட்டப்படி நானாக இருந்தாலும் சரி, என்னுடைய இளைஞர்களும் மட்டும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, வேறு யார் மீது இது போன்ற தாக்குதல்களை முன்னெடுத்தாலும் கூட சட்டப்படி எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றக்கூடாதுன்னு பாஜக அரசு உங்களை குறிவைத்து தாக்குதல் வேண்டியிருக்கு. எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கீங்க, எல்லாரும் அதுதானே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மட்டும் இல்லை, பொதுவாக என்னென்னா தமிழ்நாட்டினுடைய நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கோம், சட்டமன்றத்துலேயும் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய நிதியமைச்சர் அந்த துறையை சார்ந்திருக்கணும்லாம், எவ்வளோ நம்ம வரி கேட்டினா முந்தைய அரசு நமக்கு எவ்வளோ திருப்பி கொடுக்குறாங்க, இது போன்ற சூழல்கள்லாம் இருக்குது. அதனால் பொதுவாக என்னென்னா, இது வந்து ஒரு ஒரு துறை வந்து ஒரு ஆய்வு செய்கின்ற பொழுது அதை முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது கடமை, அது பொறுப்பு. அதனால் இந்த வருமான வரித்துறையை பொறுத்தவரை முழு ஒத்துழைப்பை கொடுத்து சுமூகமாக இந்த சோதனையை நிறைவு செய்து அதில் ஏதேனும் அவர்களால் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டால் அதற்கும் உரிய விளக்கங்களை கொடுத்து, அதன் பிறகும் வந்து ஏதேனும் அவர்கள் வரி கட்ட வேண்டும் என்று அவர் இடத்துல கடிதம் வழங்கினால் அதற்கு அவர்களும் தயாரிப்போம். ஏன்னா ஒருத்தர் என்னென்னா, இப்போ நான் இருக்கலாம், இப்போ எனக்கு அவருக்கு வேண்டியப்பட்டவராக இருக்கலாம், அவருக்கு வேண்டியப்பட்டவர், அவருக்கு வேண்டியப்பட்டவர், இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்துலேருந்து 4வது இடங்கள் வரை அவருடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் இந்த சோதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போ எனக்கு வந்து அவரை பற்றி தெரியும், அவருடைய நண்பர் அவருடைய நண்பரை பற்றி தெரியாது, அவருக்கே தெரியாது, ஏன்னா அவரோட நண்பரை பற்றி அவருக்கு தெரியும், இன்னொரு நண்பரை பற்றி தெரியாதுல்ல, அது மாதிரி தான் இது மாதிரி வந்து சோதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கோம். முடிந்த பிறகு முழுவதும் சேகரித்து விட்டு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.